Goinda! Goinda! Huh? Goinda! Goinda! அப்ப இவ பேரு ராணி குமுடு. இவ்வளவு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ப்பா, நம்ம வீட்டுக்கு விளக்கேத்தலான்னு கூட்டு வந்தேன். இப்ப நம்ம வீடு என்ன இருட்டுக்குள்ளேயே இருக்கு, இவங்க வந்து ஏத்தனாத்த விளக்கு இல்லைன்னா உலகா. டேய் நிறுத்துறா, இந்த பொண்ணு யாரு, இவ குலங்கோத்திர என்ன, என்ன தைரியம் இருந்தா இவள கல்யாணம் பண்ணிட்டு வந்து முன்னாள் லிப்ப நீ. அப்ப இவ சேரியில இருக்கிற பொண்ணு. ஓ லோக்கல் பாத்தியா, லேப்பு குமாரியா, நாங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். கால்டியா தாக்கு குமாரே, உங்ககிட்ட சொன்னா ஒத்துக்க மாட்டீங்க, அதான் தாலி கட்டி கையோட கூட்டு வந்துட்டேன். மாட்டிக்கினியா அயோக்கிய ராஸ்கல், நம்ம குடும்பத்தை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாடா நீ. அப்பா நீங்க என்னதான் காரணம் சொன்னாலும், இந்த ஜென்மத்துல இவ தான் என் பொண்டாட்டி, இனிமே இவ இங்க தான் இருப்பா, நீங்க இதுக்கு ஒத்துக்கிட்டு ஆகணும். ரமேஷே வாங்கிட்ட சும்மா வா. அப்பா ராணி, ராணி இங்கே இருக்கட்டுமே, யார் எடுத்துட்டு போறா ராணிய, போகாத தெரிஞ்சுதான் தெரியாம உங்களுக்கு கல்யாணம் கட்டி வச்சிட்டேன், ஏதோ அதுங்க ரெண்டா ஆசைப்பட்டு பெரியவங்க நீ கட்டி வச்சுக்கிற ஒரு கசுமால அவன் முது எலும்பு இல்லாத ஒண்ணு வச்சுக்கோ, அப்பா அம்மா பேச்சு கேட்டு என் தங்கச்சி விட்டு போயிட்டான்னு வச்சுக்கணும். ராமாயணத்துல சொல்லி இருக்கிறது தப்பு இல்ல, அந்த காலத்துல நடந்திருக்குது, என் தங்கச்சி பாவம் வாழ்க்கைய எழுந்துட்டு வந்து நிக்குது, அதுக்கு ஆறுதல் சொல்லாத முல்ல உட்காந்து அழு முகாடு போட்டு அழுன்றிய, உன் பொண்டாட்டிய டா வச்சு இந்த பொண்ணை பெத்துனா உனக்கு தெரியும் டாவு மகிமை, நீ சொல்லுமா உன்னை ஊட்ட விட்டு தட்டுனா அந்த கேப் மாறி ஆண்டா, நீ என் தங்கச்சின்றது சொன்னியா, அங்கதான மிஸ்டேக் சொல்லிட்டு இருந்தா நடக்குதே வேற, இப்ப பாரு ஒஞ்சு போனது ஒட்ட வைக்கிறதுல எக்ஸ்பர்ட் நானு, நீ கம்மன் கடை ரூட்ட மாட்டார, இப்ப அவன் வீட்டுல போய் கலாயிர கலாயில இன்னும் நடக்குது பார்.
ஐயோ மாம்பெருசு பாரியா, இப்ப எதுக்கு அதெல்லாம் கம்முனு பீத்திக்காத. ஊட்டு சொல்லியா, ஊடு இவ்வளவு பெருசா இருந்து என்ன பிரயோஜனம்? மனசு தம்மா தூண்டு இருந்துச்சுன்னா ஏன் போறயா? ரமேஷ், ரமேஷ் கவலைப்படாதீங்க, எங்க அண்ணா வந்திருக்காரு. உங்க அப்பா கிட்ட பேசி நம்ம ரெண்டு பேரும் எப்படியோ சேர்த்து வச்சிருவாரு. தைரியமா இருங்க. அவர்தான் உங்க அண்ணனா? மீசிய பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் ஊட்டு மாப்பிள்ள, எப்படி ஆளு? பாக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கிறாரு, ஆனா லாகப்ல இருக்கிற மாதிரி மூச்சு நிக்கிறாரு, அதான் பேஜாரா இருக்கு. வெளிய வாயா. வரணும்னு ஆசைதான், பூட்டிருக்கே. பூட்டி இருந்ததுன்னா பொடச்ச மாதிரி உள்ளே இருந்துருவியா? சட்டை போட்டுக்கிறேன், குளிக்க முடியாதுன்ற மாதிரி இருக்குது. சட்டை காட்டினா தான் நீ குளிக்க முடியும். த பார் என் தங்கச்சிய கண்ணு கலங்காம காப்பாத்துவா? வாழ்நாள் பூரா கண் கலங்காம காப்பாத்துவாங்க. கிழிஞ்சது போ, இத்த சொல்றதுக்குள்ளே கண்ணு கலங்குறான். இவன் என்னத்த காப்பாத்து போறான்? நீ தயார் பண்ணி முதலிரவே நடக்காம வாழ்க்கை முடிஞ்சிருமோன்னு பயந்துட்டேன். போறங்கட்ட பத்தியா? ஏய் ஏய் வா, நாங்க செட்டில்மென்ட் ஆவறதுக்கு முன்னாடி நீங்க சென்டிமென்ட் ஆயிடாதீங்க. இதெல்லாம் அப்பால வச்சுக்கலாம். தெட்டா மாப்பிள ஸ்டடி பாட்டி தெரிஞ்சு போச்சுல, இந்த இனாத்து மறியட் நிக்கிற நீ. கரெக்ட். நைனா கூப்பிடு. நைனா வா, நான் அப்பா தான் கூப்பிடுவேன். எப்படியோ யா கூப்பிடியா அப்பா? ஐயோ கண்ணு மூச்சு காட்டுல இருந்து ஊந்துற போறா இருக்கண்ணா. இப்படியா கூப்பிடுது? கத்துற கத்துல கடகால அடத்தல. இந்த பார் ஒரு ஸ்பெஷல் போர்ட்ரேட் எடு. அழகான செடி வாடி போடும். முதலாளி, அந்த பொண்ணை நீங்க வெளியே அனுப்புறீங்கல்ல, பணம் கொடுத்து சப்போர்ட்டுக்காக இந்த மீசையை கூட்டிட்டு வந்திருக்கு. இவன் வர்றத பார்த்தா ரவுஸ் காட்டுவான் போல தெரியுது. யோ, சொந்த தங்கச்சிட்ட அவனாவது பண்ணுவானாயா? ஓஹோ, கடைசியில இவன் உன் தங்கச்சியா? கடைசியில இல்லையா, முதல்ல இருந்து என் தங்கச்சி தான். கூட பிறந்த ரத்தம் அது ஓடியாந்து அண்ணாத்த பலாந்து பலாந்து ஆய் போச்சுன்னு சொல்லி காலில் உழுந்து அழுவ சொல்ல என்னாச்சு தெரியுமா? என் காலெல்லாம் கண்ணீர்ல நஞ்சு போச்சு. ஓ, கதை அப்படி போகுதா? என் சொத்த கொள்ளையடிக்க என் மகனை மடக்கி உன் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஆமா பொல்லாத சொத்து, பிசாசு சொத்து. எவனு கேவனா? ஏதோ அதுங்க ஆசைப்பட்டுச்சே, நான் தான் என் கண்ணால பண்ணி வச்சேன். பாவம், இது கூட தெரியாது. இந்தமா, நீ என்ன குறுக்கால பேசிக்கிட்டு இருக்க? நீ என்ன குறுக்கால பேசிக்கின்னு? நீ இந்த வீட்டு டிரைவர் நீ பாசலாம், அவ பேசக்கூடாதா? நான் அவ வீட்டுக்கார ஆக போறவன், அவ என் டிரைவர் ஆக போறவன், சீ பொண்டாட்டி ஆக போறவா. இதுல என்ன யா தப்பு? வாயணும்னு வந்த பொண்ண வாய விடாம வாசலோட தட்டிட்டீங்களே. வச்ச பூ வாடல, கட்ட போடவ கசங்கல, பால் பழம் சாப்பிடல, பாய் போட்டு படுக்கல, அதனாலதான் பசுனைட்டு நடக்கல. பாவம் என் தங்கச்சி பொண்ணு வாடி போய் வந்துருக்குது. இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? சும்மா வாசனாங்க பெரியவங்க கமால கிடுகிரிகிரி சைதா பேட்ட வடகிரின்னு. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? இதுக்கு எவன் பதில் சொல்ல முடியும்? இந்த பாரு, என் பையன் செஞ்ச தப்புக்கு என் அந்தஸ்துக்கு தகுதி இல்லாத ஒரு பொண்ண நான் மருமகளா ஏத்துக்க முடியாது. இத்ததாயா சொன்னா ஐசலக்கடி கும்மா அப்படி போடுறாங்க. இந்த பொன்மணியை சொன்னது எவையா? எங்க அண்ணன் ஜிஞ்சர் கபாலி. என் தங்கச்சி காட்டியும் துட்டோட வந்துட்டு இருந்ததா? சரி, ஆனாலும் பரவாயில்லன்னு இங்கே பிடிச்சி அமுக்கிட்டு இருப்பீங்க. இப்ப துட்டு இல்லாதான் கைட்டு கூட பாக்குறீங்களா? யாயா அந்தஸ்து அந்தஸ்துன்றியா? அந்தஸ்து பாக்குறதா ஏன் உன் பையனை சேரி அந்த பயம் விட்டியா? பாத்தியாடா பரதேசி பயல. நான் கூப்பிடாரு பார், உன்னாலதான் கண்டவன் கண்டபடி பேசுறான். உங்க அண்ணனை பாரு, பெத்தவங்க கல்யாணம் பண்ணி வைக்கட்டும்னு பேசாம இருக்கான். அவன் புள்ளைய நீ புள்ளைய? முஞ்சி போன கல்யாணத்துக்கு ஏன் ஆச்சு நிக்கிற? இதான் மருமகன் ஒன்னு ஒத்துக்கோ, இல்லனா ஊடு நாஸ்தி. என்னடா அவன் பாட்டுக்கு பேசிட்டே போறா, நீங்க பாட்டுக்கு பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறீங்க. அடிச்சு துரத்துங்கடா. சைடு வேணா வீடு கட்டு. நடுவில் நாக்க தட்டுறான் விட்டு ஆண்டரா போட்டு. என்னது சின்ன ஓடு? என்னடா அவன் பாட்டுக்கு ஏதோ செய்யறா, நீங்க பாட்டு விளையாண்டுக்கிட்டு வர்றீங்க. ஆனா சும்மா இருங்க நீங்க, நாங்க வெறும் கூரை வீடுதான் கட்டணும். அவன் சின்ன வீடு மாடி வீடு கட்டி ஆண்டரா வச்சு டிவி எல்லாம் காட்டுறான். இந்த ஆளு வேணாங்க.
வேணுமா உங்களுக்கு? யோ, என்னமோ வீரப்பா உள்ள வந்தியா இன்னத்துக்கு? சேர்த்து வைக்கவே இல்ல ஓடு கட்டவா? சும்மா பிலிமு காட்டாம அவரை கருத்து பாரியா? அவரது தான் இதுங்க ரெண்டு பாத்துருச்சுங்களே. இது கவலைப்படாத, சென்டிமெண்டா ஜட்ஜ் பண்ண மாப்பிள்ள. உனக்கு இந்த அப்பம் வேணுமா இல்ல இது வேணுமா? தச்சி கிளாமரா, நீங்க அதை கவலையான இல்ல. உனக்கு அப்பம் தான் வேணும்னா இந்த சொத்து சோத்தெல்லாம் கட்டினு இந்த வீட்லயே ஆழு. இது வேணும் நாய் இத்த கட்டிக்கினே அங்க வந்து ஆழு. ஆனா உன் முடிவை டக்குன்னு சொல்லிடு, டைம் லிமிட்டட், ஐ ஆர் வெயிட்டிங் உன் முடிவுக்காக. யோசி, போட்டோட்டி எடு, வீடா கோரியும் போது சொல்லுமா? நான் ராணியோட போறத டிசைட் பண்ணிட்டேன். இந்த காரு, பங்களா, சொத்து, சுகம், நகை, நட்டு, எனக்கு சேர வேண்டிய பணத்துல ஒரு பைசா பாக்கி இல்லாம இப்பவே செட்டில் பண்ணுங்க. ஐ வாண்ட் இமீடியட் செட்டில்மென்ட். யா யா, நிலமா அப்படி ஐயா? முதலாளி, எப்ப ரமேஷ் அவங்களோட போறேன்னு சொல்லிட்டானோ அப்பவே தெரிஞ்சு போச்சு, அவன் உங்க சொந்த புள்ள கிடையாது. தேகரதா உங்க புள்ள, அவன் உடம்புல ஓடுறதா உங்க ஒரிஜினல் ரத்தம். சம்மந்தி, வணக்கம் சம்மந்தி. எடுத்துக்கணும். நீ கொடுத்தவனா எடுத்தவனா? நான் கொடுத்தவன். பத்மா, இது என் மக, உங்களுக்கு மருமக. இது என் பேர, உங்களுக்கும் பேர. அப்பா. ஏ சேகர், என்னடா இதெல்லாம்? தாத்தா, எங்க அப்பா வாடா போடா கூப்பிடாருங்க. டேய் பரவசிவம், என்னது தேயா? நல்ல மருமகங்க, வீட்டுக்கு வந்ததும் வராதுமா மாமனார டே போட்டு கூப்பிடுது. ஐயா, என் பொண்ணு அவரை பேர் சொல்லி கூப்பிடலீங்க, பையனோட பேர் பரமசிவம், அவனை கூப்பிட்டா.